வணக்கம், முத்துசெல்வம் பேசுகிறேன். இது முத்துசெல்வம் மாநிலம் இருக்கே. இன்று வானிலை நிலவரம், இன்று தமிழகத்தில் நேற்று நம் அறிவித்தபடியே பல இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. நேற்று சுமார் 4 மணி நேரம் தேவாலா நீலகிரியில் பெய்த மழை விடாமல் அடைமழையாக பெய்தது. நேற்று நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்தது கனமழை. கேரளா முழுவதுமே கனமழை, நீலகிரியில் மிக கனமழை, தென் தமிழகம் முழுவதுமே மிதமான மழை. நேற்று இன்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி இன்று வானிலை அறிக்கை காலை 7 மணிக்கெல்லாம் உங்களுக்காக நான் இந்த வானிலை அறிக்கை வழங்கி கொண்டிருக்கின்றேன். எனது பணிக்காகவாவது நீங்கள் உடனே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. ஆனால் டிஸ்லைக் பாதி பேர் பண்ணுறீங்க, என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் டிஸ்லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம வானிலை அறிக்கையை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கும் விவசாயிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கடன் உள்ளது. ஆனால் அந்த டிஸ்லைக் பண்ணுறவர்கள் எதற்கு பண்ணுறீர்கள், டிஸ்லைக் என்ன காரணம், டிஸ்லைக் பண்ணுறவங்க மட்டும் அதில் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 2 பேர் மட்டும்தான் உள்ளே டிஸ்லைக் பண்ணுறான் தினமும். அவங்க மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன காரணம்னு சொல்லலாம். அந்த காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் மேலே நான் நடக்கிறேன். அதுக்காக நீங்கள் என்ன ஒரு டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். அதுக்காக தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் என்னுடைய செல் நம்பரை கீழே கொடுத்துருவேன். இப்போ வந்து இன்று வானிலை அமைப்பு, காற்றின் அமைப்பு வந்து வங்கக்கடலில் நேற்றே வந்தது. அந்த சிஸ்டம் வந்துட்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்தது. சற்று வலுவடைந்து தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இப்போது கரைகடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கரைகடந்த பின்னர் தொடர்ச்சியாக எங்கு நகரும்னா, சட்டீஸ்கர் மற்றும் ஒடிசா பகுதியில் கரைகடந்து அப்படியே அப்படியே நான் ஒரு கருப்பாக ஒரு கோடிட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாதிரி சுற்று மாதிரி நகரும். ஆனால் என்ன, இதோட கொஞ்சம் மேல் இறங்கி ஏன்னா யூட்டன் அடிக்கும், அப்படியே டெல்லி வரைக்கும் சென்று, டெல்லிக்கும் நேபாள் வரைக்கும் சென்று மீண்டும் அது வரைக்கும் போகாது. ஆனால் அந்த மாதிரி போகும் வரை தெரியும் அந்த மாதிரி போகுதுன்னு தெரியும். அப்படி போய் யூட்டன் அடிக்கும், யூட்டன் அடித்து ஏன் யூட்டன் அடிக்கு சார் அப்படிங்கன்னா, 32 செல்சியஸ் இருக்குது, 31 செல்சியஸ் இருக்குது. நம்ம மஸ்கத்தில் நேற்று கரையடக்கம் சொன்ன இடத்துல 37 செல்சியஸ் இருக்குது. நம்ம நேரத்தை அறிவிச்சதான் ஓமன் யம்மன், எந்த உலக வானிலை ஆய்வாளர்களும் அறிவிக்கலை. எப்போ நம்ம சொன்னோம் உங்களுக்கே தெரியும், உலக வானிலை என்னோட நல்லா கணிக்க தெரிஞ்சவர்கள் நாட்டில் ஏகப்பட்டவர் இருக்காங்க, அவங்களே இதை பற்றி நான் சொல்லலை, இது இங்கே தான் கரை உருவாக போகுதுன்னு. ஆனால் நான் தெளிவாக சொன்னேன், இது வந்து நம்ம அரபிக்கடலோரம் குஜராத் பகுதியில் உருவாகும்னு சொன்னோம். அந்த புயல், கெட்டி புயல், அதன்படியே இப்போ எந்தவித மாற்றமும் இல்லாமல் உறுதி, 100% உறுதி புயல் உருவாவது, 100% உறுதி தீவிர புயலாக கூட வலுவ அடையலாம். இது என்னுடைய ஆய்வு முடிவு. அதனால் நம்ம எது சொன்னாலும் பின்னாடி அதில் ஒரு காரணம் இருக்கும், தவறாக யாரும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் என் மனதை கஷ்டப்படுத்த வேண்டாம், நானும் உங்கள் மனதை கஷ்டப்படுத்த வேண்டாம். தயவுசெய்து நம்மளோட வானிலை இருக்கே விவசாய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்போ வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்றானது இந்த சிஸ்டத்துக்கு போகிறனால, அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு போகிற, அந்த ரவுண்டு இட்டு காட்டியிருக்க பார்த்திங்களா, இதுதான் அந்த காற்று சுழற்சி சேட்டலைட் போயப்படாது. வந்து இது வந்து இந்த இப்படி தென்மேற்கு இந்த ஒரு சிவப்பு ஒன்றா கோடு மாதிரி கேட்டு காட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இது வந்து கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மீது மோதி அங்கு கேரளாவுக்கு கனமழையை கொடுக்கிறது. மற்றும் இந்த பகுதி போல் முழுவதுமே, அதாவது என்னை எப்படி சொல்கிறது, என்னால் ஒட்டுமொத்த குஜராத் முதல் கன்னியாகுமரி வரை, தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை தற்போது கனமழை பெய்து வருகிறது. இன்று காலையில் கூட கோவில்பட்டி நான் இருக்கும் இடத்துல, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மிக கனமழை பதிவாகிது. ஓரிரு இடங்களில் கனமழை, மிக கனமழை. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வெப்பநிலையும் கிடையாது, ஆனால் அங்கே பெய்யக்கூடிய மழை செங்கோட்டை கனமழையிலேருந்து வரக்கூடியது. இந்த மழை தமிழகம் முழுவதுமே பெய்யுமா சார் அப்படின்னாங்கன்னா, இது வந்து ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதுமே கொடுக்காது. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கினாலும் பரவலாக தென் தமிழகத்தில் மழையை கொடுத்துரும். ஆனால் வட தமிழகம் வரை முன்னேறாது. வட தமிழகத்தில் ஓரளவுக்கு சாரல் மழை, திடீர்னு இடிமலை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் அமையும். இதெல்லாம் வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை இந்த ஒரு வாரத்திற்கு, அடுத்த 2 வாரத்துக்கு தீவிரமாக இருக்கும், இன்னும் ஒரு 7-8 நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும். இப்போ இருந்ததை காட்டிலும் இனி வரும் நாட்களில் மிக தீவிரம் அடைகிறது தென்மேற்கு பருவமழை.
கனமழையை கொடுக்க தொடங்க போது மிக கனமழையை கொடுக்க தொடங்க போது இப்போதைய கொடுக்க தொடங்கிய மழையெல்லாம் சாதாரண மழை தான். இதற்கும் மேலாக கனமழை இருக்கிறது. அந்த மழை வருகிறது, பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறது. இது கரை கடக்கும் போதே கேரளாவுக்கு மிக கனமழை இருக்கும், கரை கடந்து போகும்போதும் மிக கனமழை இருக்கும், புயலாக மாறும்போதும் மிக கனமழை இருக்கும். இப்படியாம் எங்கு சென்றாலும் இது மிக கனமழையை கொடுத்து கொண்டே தான் செல்லும். அடுத்த சிஸ்டம் இதை புயலாக மாதிரி மஸ்கத்துக்கு போகும்போதே வங்கக்கடலை இது எப்படி இந்த அமைவிடத்தில் மீண்டும் ஒரு சிஸ்டம், அதே தான் தாழ்வு பகுதி, ஆழ்ந்த கடற்கரை தாழ்வு பகுதி நிலைன்னு போட்டிருக்கேன், அது நிலை கிடையாது தாழ்வு பகுதி. அது அதே சிஸ்டம் மீண்டும் ஒரு சிஸ்டம் உருவாகி அது இதே மாதிரி கிடையாது. இதனால சட்டுன்னு நகர்ந்துடும், அது அப்படி இல்லை, அப்படியே ஆமை வேகத்தில் நகரும். அப்படியே சுருக்கம் சொல்லணும்னா அப்படியே மெய்யே நகரும் இந்த சிஸ்டம். இது இப்போனாலும் இந்த ஒரு இப்போ காட்டுறின அமைப்புன்னு ஒரு படம் போட்டு காமிச்சிருக்கேன்னா இந்த சிஸ்டம்னாலும் உடனே நகர்ந்து போயிடுவாங்கிட்டு. ஆனால் அது ஆமை வேகத்தில் நகரும், ஆனால் கனமழையை கொடுத்து கொண்டே நகரும். அதனால மீண்டும் அதாவது இப்போ மும்பை உள்ளிட்ட மாநிலங்களில் பெருமெல்லாம் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா நான் சொன்னது அன்றைக்கி சொன்னது போல தான் இப்போ இருக்குது. மும்பையில் நான் கனமழை போயிருந்தேன் வெள்ளம் வரும்னே வெள்ளம் வந்துட்டு, ஒடிசாவில் மழை வரும்னே மழை வந்துட்டு, புயல் வரும்னே புயல் வரப்போகுது ஒடிசாவில், குஜராத்தில். இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யுனே பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நான் சொன்னதில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில பேர் என்னுடைய வானிலை அறிக்கை காப்பி அடித்து சொல்கிறேன் காப்பி அடித்து சொல்கிறேன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய செல் நம்பர் தரேன், கீழேருந்து என்னை கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கிய அறிவிப்பு என்னென்னா, இப்போதைய அடிப்படையில் அந்த பகுதிகளெலாம் இங்கே மிக கனமழை கனமழை இருக்கிறது, ஓகே தான் உண்மை தான். ஆனால் வரும் நாட்களில் மிக கனமழை இருக்கக்கூடும், மிக அதிக கனமழை இருக்கக்கூடும். இன்னும் ஒரு 7-8 நாட்களுக்கு மும்பை மற்றும் மகாராஷ்டிராவை புரட்டி போடும் அளவிற்கு இருக்கும். மற்றும் மத்திய இந்தியா பகுதி, தென்னிந்தியா பகுதி, தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா பகுதியும் வெள்ளத்தில் மிதக்கும் அளவிற்கு மழை இருக்குது இந்த வரக்கூடிய சிஸ்டத்தால். ஒரு ஒரு கோடிட்டு காட்டி அந்த பகுதியை குறிப்பிட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த பகுதிகளெல்லாம் மிக கனமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட விவசாயிகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எதுவும் காய வைக்கிறதுக்கான பணி இப்போதை செய்யாதீர்கள். அங்கு சில பேர் காய வைக்கிறார்கள், அவர்களுக்கான வேண்டுகோள் என்னென்னா காயவே வைக்காதீர்கள், காய வைத்தால் உங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். நீங்கள் அனைவரும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு எல்லாத்தையும் சேஃப்டியாக மேலெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை காலம் தீவிரமடைந்து விட்டது, பருவமழை காலம் தீவிரமடைந்து விட்டது. இது வந்து இன்று வானிலை நிலவரம். நீங்கள் அனைவரும் விவசாய நண்பர்கள் மற்றும் அனைத்து தோழர்களும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்வதில் எந்தவித மாற்றமும் இல்லை, உண்மைதான். நீண்ட காலம் வானிலை இருக்கையிலும் எவ்வித மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழை காலமும் சரி, தென்மேற்கு பருவமழை காலமும் சரி, நான் சொன்னது சொன்னது போல் இருக்கும். நான் ஒரு தனியார் வானிலை ஆய்மையை இயக்குனர், நான் ஒன்று இந்திய வானிலை ஆய்வாளர்னு சொல்ல மாட்டேன் மற்றவங்க மாதிரி. நான் ஒன்லி தமிழ்நாடு வானிலை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்போ தான் உருவாகிட்டு வரேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க நண்பர்களே. அதான் என்னுடைய நீண்ட கால கனவு. அதுபோக என்னுடைய சேனல் வந்து இன்னும் மேலும் மேலும் வலுவடையணும், அதற்கு உங்கள் ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். இது முத்துசெல்வம் மாநில அறிக்கை. இன்று தமிழகம் முழுவதுமே பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு உள்ளது. வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் கனமழை இருக்கும். சற்று மிக கனமழை கூட ஒரு 2 இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், நீலகிரி உள்ளிட்ட மாநில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை இருக்கும். நன்றி, வணக்கம்.